இன்றைக்கி ஒரு மிக்சர் பண்ணலாம். அவல் எடுத்து நமக்கு தேவையான அவலை க்ளீன் பண்ணிவிடலாம். ஃபஸ்ட்டு இதில் டஸ்ட்டு நிறைய இருக்கும், ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிவிடலாம். இல்லைன்னா ஒரு டவல் எடுத்து க்ளீனாக தொடச்சிக்கலாம். பாருங்கள் இப்படி டஸ்ட் இருக்கும், இதை எடுத்துடலாம். இதை ஒரு பவுலில் போட்டுருக்கேன். பாருங்கள் எல்லாத்தையுமே இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னுடலாம். நான் மொத்தமாக 2 கப் அவல் எடுத்துட்டுருக்கேன். இதையும் இதிலே போட்டுன்னுடுறேன். நம்ம எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் இல்லைங்களா, தேங்காய் பாலெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுவோமே, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு, ஒரு பிடி அவல் போட்டுருக்கேன். இந்த ஸ்ட்ரெயினரை அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ளே முக்கிடலாம். பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வரும் அப்படியே. இல்லைன்னா கண்ணாப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும், எடுக்கும்போது கலர் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுடலாம். ஒரு பவுலில் போட்டுடலாம். திருப்பியும் எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் இப்படி ஒரு பிடி அவலை போட்டு க்ளீனாக நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிச்சதை அதே பவுலில் போட்டுருக்கேன். தேவையான அவலை பொரிச்சுக்கலாம். குவான்டிட்டி இவ்வளோன்னு கிடையாது, நமக்கு எவ்வளோ தேவையோ அவலை பொரிச்சுக்கலாம். அதே மாதிரி கடலக்காயும் வறுத்து எடுத்துடலாம். பொரிச்ச கடலக்காயும் இதிலே போட்டுடலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப வரவே வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்படி சத்தம் வந்தால் போகிறோம். பொட்டுக்கடலையும் இதே அவலில் போட்டுடலாம். கருவேப்பிலை பொரிச்சுக்கலாம். இதையும் எடுத்து இதிலே போட்டுடலாம். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ரெண்டுமே வறுத்து அவலில் போட்டுடலாம். சீக்கிரமாக வறுந்துடும். இப்போ இதை அவலில் போட்டுடலாம். 2 வெத்தமிளகாவும் வறுத்துன்னுடலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன். காரப்பொடி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரப்பொடி போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி டாஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் இப்படி டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக கிரேப்ஸை மேலாக வறுத்து போட்டுருக்கேன். நடுநடுல கிரேப்ஸ் கிடைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். கிரேப்ஸ் ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நம்ம இதை பண்ணிடலாம். எல்லோரும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு மறக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ பொரிஞ்சிருக்குன்னுட்டு.